ஹாய் வெஞ்சந்தாங்க லோகேஷ். சோசியல் மீடியால இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் சபியா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் தான். அந்த ஹேஷ்டாக் போட்டவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சபியாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா பதில் சொல்லுவாங்க, சபியாவை கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவிலே அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, பட் ஆனா மத்தவங்க போடுற ஹேஷ்டாக பார்த்து அவங்களும் போட்டு மத்தவங்க பேசுற விஷயங்களை பார்த்து அவங்களும் பேசி சபியாவை கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் மீடியா ஆல்சோ பாத்தீங்கன்னா சபியாவை கேங் ரேப் பண்ணி தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் உண்மையாவிலே சபியாக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம இப்படி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. அண்ட் உண்மையாலே சபியாக்கு என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபியா டெல்லியோடைய ஒரு உமன் போலீஸ், அண்ட் அவங்க டியூட்டியில ஜாயின் பண்ணி போலீஸ்ல ஜாயின் பண்ணி 4 மாசம் தான் ஆகுது. அண்ட் அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரஜ் கிட் அப்படின்ற ஒரு இடத்துல மர்மமான முறையில கொல்லப்பட்டு அண்ட் கொடூரமான முறையில கொல்லப்பட்டு கிடந்தாங்க. அண்ட் அவங்களுடைய பாடிய போலீஸ் ரெக்கவர் பண்ணி அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி அண்ட் அவங்களோட பாடிய பிரேத பரிசோதனை பண்ண அனுப்பிட்டாங்க. அண்ட் அவங்களோட பாடிய எடுத்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா மீடியா அண்ட் சோசியல் மீடியால இருக்க எல்லாருமே நெட்டிசன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சபியாவை யாரோ கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பரப்ப ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதோடைய உண்மையான ரிப்போர்ட் அவங்க கொலை பண்ணதோடைய பிரேத பரிசோதனை உண்மையான ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள யாரோ கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்கள சூரஜ் கிட் அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து எடுத்தாங்க. அண்ட் அவங்களோட உடல் பாத்தீங்கன்னா 50 இடத்துல கத்தி குத்தப்பட்டிருந்தது. அண்ட் ஆல்சோ அருவருப்பான அந்த கொடூரமான விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மார்பகம் வெட்டப்பட்டு இருந்தது. அண்ட் இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா சபியாவை யாரோ கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மீடியாவிலும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 50 இடத்துல கத்தி குட்டப்பட்டு இருக்குன்னா அது யாரும் தனியா பண்ணிருக்க முடியாது, அந்த கேங் ரேப் தான் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய மார்பகத்தையும் வெட்டி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இத ரேப் தான் பண்ணிருப்பாங்க, கேங் ரேப் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, தான் பொண்ணு யாரோ ரேப் தான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் வந்தது. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா அவங்க ரேப் பண்ணப்படல, அண்ட் அவங்களோட உடம்புல கத்தி குத்தப்பட்டிருந்த காரணத்தினால அவங்களோட மார்பகம் வெட்டப்பட்டிருந்த காரணத்தினால ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த ஒரு ரிப்போர்ட்ல இருந்தது. அண்ட் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம சபையாவை யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தப்பான விஷயங்களை சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில உமன்ஸுக்கு சேஃப்டியே கிடையாது, நான் இந்தியன் சொல்றதுக்கு அசிங்கப்படுறேன், இந்தியாவில உமன்ஸுக்கு ரொம்ப கொடுமையான விஷயங்கள் நடக்குது அண்ட் ரேப்ஸ் அதிகமா நடக்குது, இந்தியாவில உமன்ஸுக்கு சேஃப்டியே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்களை என்னுடைய காதுல கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனா அத மாத்திர விஷயமா உமன்ஸுக்கு இந்தியாவில சேஃப்டி இருக்குது, நிபயாவோட கேஸ்க்கு அப்புறம் இந்தியாவில உமன்ஸுக்கு அதிகமான சேஃப்டிஸ் வந்துச்சு, நீங்க தான் உமன்ஸுக்கு கான்பிடன்ட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணிருக்கேன். அண்ட் உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது. அண்ட் சபையோட கேஸ் பாத்தீங்கன்னா கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணப்படல, அண்ட் அவங்க கொலை பண்ணதா பட்டிருக்காங்க. அண்ட் அது என்ன அப்படின்றத கடைசியில பார்ப்போம். அண்ட் உமன்ஸுக்கு இந்தியாவில சேஃப்டி இருக்குது, அண்ட் யாரும் தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை, அண்ட் அவங்க கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணப்படல. நீங்க இப்படி தப்பான பொய்யான விஷயங்களை சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ற காரணத்தினால அண்ட் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு கெட்ட பேரு, அண்ட் இறந்து போன அவங்களுக்கும் ஒரு கெட்ட பேரு, அண்ட் டெல்லி போலீஸ்க்கும் ஒரு கெட்ட பேரு, அண்ட் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரு. அண்ட் தயவு செஞ்சு பொய்யான தப்பான விஷயங்களை சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அண்ட் போலீஸே ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால இந்தியாவில உமன்ஸுக்கு சேஃப்டியே இல்ல அப்படின்னு யாரும் தப்பா நினைச்சிட கூடாது அப்படின்றதுக்காக போலீஸ் இந்த ரிப்போர்ட்டை மறைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க நினைக்கலாம். அண்ட் இது எரியிற நெருப்புல தண்ணியை ஊத்துற மாதிரி இருக்கும். பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நிஜாமுதீன் அப்படின்ற ஒருத்தன் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறான். அண்ட் அவனும் ஒரு போலீஸ் தான், அதாவது சபியா கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு போலீஸ் தான். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ட் அது அவங்க வீட்டுக்கு தெரியாது. அண்ட் அவங்க வீட்டுக்கு தெரியாம அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மத்தவங்க கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு, அண்ட் அது அவனுக்கு கோபம் வந்திருக்கு. அண்ட் நிறைய முறை எடுத்து சொல்லியிருக்கேன், அண்ட் அதனால அது கேட்கல. அண்ட் ஒரு நாள் August 23rd பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு. அண்ட் அந்த சண்டையில
நான் தான் அவளை கத்தியால கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு நிஜாமுதீன் போலீஸ் கிட்ட வாக்கு மூலம் கொடுத்திருக்கான். அண்ட் அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா இதை ஏத்துக்கவே இல்லை. என் பொண்ணுக்கு கல்யாணமே அவளை யாருன்னே தெரியாது, அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்றத அவங்க ஒரு சைட்ல இருந்து வாக்கு மூலம் கொடுக்கறாங்க. அண்ட் ஏன் பாத்தீங்கன்னா மீடியால தான் பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற சொன்ன காரணத்தினால அவங்க ஃபேமிலியும் அதையே நம்பிட்டு இருக்காங்க. பட் ஆனா உண்மையான நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நிஜாமுதீன் அப்படின்ற ஒருத்தன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு சண்டையில தான் அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட வாக்கு மூலம் கொடுத்திருக்கான். அண்ட் பட் ஆனாலும் அவங்க ஃபேமிலிக்கு இது சாட்டிஸ்பாக்சனா இல்ல, தான் பொண்ணை யாரும் ரேப் பண்ணிதான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால இது சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையான நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா சபையாவை யாரும் ரேப் பண்ணி கொலை பண்ணல, கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணல, அவங்க நிஜாமுதீன் அப்படின்ற ஒருத்தன் தான் அவளை கொலை பண்ணி இருக்கான் அப்படின்ற உண்மையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்தியாவில் உமன்ஸுக்கு சேஃப்டி இல்ல, அண்ட் இந்தியாவை பத்தி தப்பா சொல்லாதீங்க. அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை பாக்குறேன். பாய்.